இப்போ இதே மாதிரி இந்த வரும் அந்த டினாமினேட்டரில் இருந்தால் டிஃப்ரென்சியேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்கிறேன் அது அடிப்படையில் தான் இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் வருது ஃபைண்ட் டிவைபை எக்ஸ் இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ இது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் என்னென்ன எல்லாமே டிஃப்ரென்சியேஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் கூடாது அந்த டிஃப்ரென்சியேஷன் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து டினாமினேட்டில் இருக்கிறது அது மாதிரி இருந்தால் நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்ல வர இன்ஃபர்மேஷன் அதனால் இப்போ ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம மேலே எடுத்துகிட்டு போனால் எக்ஸ் பவர் மைனஸ் டூ சரியா அப்புறம் அந்த ஒன் பை த்ரீ எக்ஸ் அப்படின்றது நம்ம கான்ஸ்டு மேலே எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அதனால் நமக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ண வேண்டிய விஷயங்களை தான் நம்ம கவனிக்கணும் இங்கே இங்கே டிஃப்ரென்சேஷன் பண்ண வேண்டிய விஷயம் எக்ஸ்கொயர் இங்கே டிஃப்ரென்சேஷன் பண்ண வேண்டிய விஷயம் எக்ஸு இங்கே டிஃப்ரென்சியேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சைன் எக்ஸு பட் இது தனி கான்சென்ட் அது டூவாக இருந்தாருன்னா ஒன் பை டூவாக இருந்தாருன்னா அது மாதிரி ஒன் பை த்ரீயாக ஆயிருந்தாண்ணே த்ரீயாக இருந்தாலும் கான்சென்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அதனால் ஒன்று வந்து நம்ம மேத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இப்போது எக்ஸ்பவர் மைனஸ் டூ மே ஒன் இன்ட்டு எக்ஸ்பவர் மைனஸ் டூ மேலே போயிடுச்சு இப்போ நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணலை இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றுறோம் அப்புறம் தான் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் ஏன்னா ஒன் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபரன்சேஷன் இங்கே டேரெக்டாக ஃபார்முலா கிடையாது அதனால் இப்போ நம்ம வந்து அதை எக்ஸ் பவர் மைனஸ் டூன்னு எடுத்துக்கிறோம் இப்போது எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் எக்ஸை மேலே எடுத்துகிட்டு போனால் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் அடுத்து ட்ரிக்னாமெட்ரியில் இந்தமாதிரி சைன் எக்ஸை மேலே எடுத்துகிட்டு போகிற இந்த மாதிரி கான்செப்ட்டு கிடையாது ஒன் பை சைன் எக்ஸ் அப்படின்றது ட்ரிக்னாமெட்ரியில் வந்து கொசிக் இன்டெக்ஸ் ஸோ அந்த அந்த நாலேஜ் இருக்கணும் ஸோ ஒன் பை சைன் எக்ஸ்ன்றது கொசிக் இன்டெக்ஸ் ஒன் பை காஸ் எக்ஸ்ன்றது சீக் எக்ஸ் ஒன் பை டேன் எக்ஸ்ன்றது காட் எக்ஸ் அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து இது ஒன் பை சைன் எக்ஸ்ன்றது கொசிக்கண்ட் எக்ஸுன்னு மாற்றணும் ப்ளஸ் ஒன் பை டூ அதை அப்படியே கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ தான் வந்து இது எலிஜிபிள் ஃபார் டிஃப்ரென்சியேஷன் சரியா இப்போ ஒய்யோட டிஃப்ரென்சியேஷன் என்ன டிஒய்பை டிஎக்ஸ் ஒய்யோட டிஃப்ரென்சியேஷன் டிஒய் பை டிஎக்ஸ் இப்போ நீங்கள் இதை வந்து டிஃப்ரென்சியேஷன் வந்து எக்ஸ் பவர் என் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக மைனஸ் டூ இருக்குது அப்போது என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் சரியா மைனஸ் டூ என் வந்து மைனஸ் டூ அதனால் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் சரியா இதை வந்து நம்ம க இப்போ வந்து வந்து ப்ராக்கெட்டில் கூட கேர்ஃபுல்லாக எழுதிக்கலாம் ஏன்னா வந்து இது வந்து இதோட டிஃப்ரென்சியேஷன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ இருக்குது ஒன் பை த்ரீக்கு அப்புறம் எக்ஸ் பவர் மைனஸ் ஒனுக்கு இதே மாதிரி பவர் மைனஸ் ஒன் வந்து என் அதனால் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அதோட டிஃப்ரென்சியேஷன் எழுதியிருக்கோம் அப்புறம் ப்ளஸ் வந்து ப்ளஸ் போட்டுக்கிட்டு கொசிகன்டெக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் வந்து மைனஸ் cot காடெக்ஸ் ஸோ இந்த ப்ளஸ் வந்து இங்கே இருக்குது கொசிகன்டெக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் வந்து மைனஸ் கொசிகன்டெக்ஸ் காட்டெக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூக்கு வந்து ஜீரோ ஸோ டிஃப்ரென்சியேஷன் வந்து எழுதப்பட்டிருக்கு இப்போ இதை வந்து இந்த differentiation வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் எழுதணும் இது வந்து டெ இது வந்து நாட் எலிஜிபிள் இந்த இது வந்து இதில் வந்து ஒன் பை டூ மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இது எல்லாமே வந்து டிஃபரென்ஷியேட் பண்ண முடியாது பட் இது இது வந்து மனசுக்கு இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளரே நிறைய ஸ்கில் வந்துருச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் ஒரே ஸ்டெப்பில் கூட நம்ம ஜீனியஸாக நம்ம வந்து போடலாம் அதை அது மாதிரி போடுறவங்களாம் நான் வேண்டேன்னு சொல்லலை இதே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளரே வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து போடுறதுக்குன்று அந்த ஸ்கில்லை தான் வளர்த்துக்கணும் அதாவது மைனஸ் X, uh, X power minus 2 ஓட வந்து மைனஸ் டூ X power minus 3. அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் டூ எக்ஸ் பவர் 3. த்ரீ ப்ளஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் இருக்கிறதுனால இது பெருக்குனா, 1 பை த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் பெருக்குனா மைனஸ் ஒன் பை த்ரீ X power மைனஸ் டூ uh, X power மைனஸ் டூ அப்புறம் அந்த ப்ளஸ் மைனஸ் கொசிகண்டெக்ஸ் காண்டெக்ஸுக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அந்த ஜீரோ விட்டுடுறோம் ஸோ வந்து டிஃப்ரென்சியேஷன் சரியா இப்போ இதே மாதிரி இந்த மாதிரி டினாமினேட்டரில் வந்து இது மாதிரி இருந்தால் நீங்கள் அதை மாதிரி செய்யணும் அப்படின்றது இந்த ப்ராப்ளம் சரியா ஸோ அடுத்தது அடுத்த ப்ராப்ளம் வந்து இதே மாதிரி ஃபைண்டு டிவை பை டிஎக்ஸ் இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபைவ் பை டூ மைனஸ் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ ப்ளஸ் எக்ஸ் பவர் ஒன் பை டூ மைனஸ் ஒன் இதில் எதுவும் இருந்து மேலே எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை ஆனால் உங்களுக்கு எல்லாமே மேலே வந்து ஃப்ராக்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மா எக்ஸ் பவர் ஃபோரு எக்ஸ்பவர் மைனஸ் ஃபோரு அப்படி தான் பார்த்தீங்க இப்போது இந்த பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு எக்ஸ்பவர் ஃபைவ் பை டூ மைனஸ் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ ப்ளஸ் எக்ஸ்போவர் ஒன் பை டூ மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதை வந்து ஒன்றும் ஆல்ட்ரு பண்ண வேண்டியதில்லை நீங்கள் அப்படியே டேரெக்ஷன் டேரெக்டாகவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் ஆனால் வந்து பவர் என் அப்படின்னா என் வந்து என்னது இப்போது ஃபைவ் பை டூ அப்படின்றத இப்போ மீன் பண்ணிக்கணும் அப்போ டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட்டு எக்ஸ் டிவே பை டி எக்ஸ் ஈக்குவல் டு என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைவ் பை டூ மைனஸ் ஃபைவ் பை டூ மைனஸ் ஒன் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்புறம் மைனஸ் இப்போது அடுத்து இது இது இதோடைய எக்ஸ் பவர் ஃபைவ் பை டூ உடைய டிஃப்ரென்சியேஷன் இது எக்ஸ் பவர் ஃபைவ் பை டூ உடைய டிஃப்ரென்சியேஷன் அப்புறம் மைனஸ் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ உடைய டிஃப்ரென்சியேஷன் இது சரியா அதாவது என் பவர் என் மைனஸ் ஒன் அதாவது த்ரீ பை டூ அப்படின்றது என் அப்படின்னா என் பவர் என் மைனஸ் ஒன் ப்ளஸ் அப்புறம் எக்ஸ் பவர் ஒன் பை உடைய டிஃப்ரன்சியேஷன் இது சரியா அப்போது ஒன் பை டூ அப்படின்றது என் அப்போது என் பவர் என் மைனஸ் ஒன் ஒன் பை டூ எக்ஸ் பவர் ஒன் பை டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் ஒன்றது கான்ஸ்டன்ட்டு ஜீரோ மைனஸ் ஒன்றது கான்ஸ்டன்ட்டு தனியாக இருக்கிறதுனால ஜீரோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்போ இது ஃபைவ் பை டூ எக்ஸ் பவர் ஃபைவ் பை டூ மைனஸ் ஒன் பவரில் இருக்கிறது எல்சிஎம் டூ எடுத்திங்கன்னா ஃபைவ் மைனஸ் டூ பை டூ வரும் டூ எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஃபைவ் மைனஸ் டூ பை டூனா த்ரீ பை டூ அப்புறம் மைனஸ் த்ரீ பை டூ இது வந்து எல்சிஎம் டூ எடுத்திங்கன்னா த்ரீ மைனஸ் டூ பை டூ வரும் அப்படின்னா த்ரீ மைனஸ் டூ அப்படின்றது ஒன் பை டூ அதே போல் இங்கே வந்து ப்ளஸ் ஒன் மை இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஒன் மைனஸ் டூ பை டூ வரும் ஒன் மைனஸ் டூ அப்படின்னா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டூ சரி அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு ஸோ இதான் வந்து டிஃப்ரென்சியேஷன் இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு போயின்னா மைனஸ் ஃபோர் வந்தும் போது அதை போன தடவை பார்த்தீங்க இப்போ மேலே வந்து இந்த எக்ஸ்போவர் என்ற ஃபார்முலாவில் ஃப்ராக்ஷனில் இருந்தால் எப்படி பண்ணுறதுன்றதுக்கு இதை பயிற்சி கொடுத்துருக்கேன் சரியா இப்போ அடுத்த ப்ராப்ளம் வந்து ஃபைன்டு டிவைபை டி எக்ஸ் இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி பை எக்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற எக்ஸ் கியூப் எக்ஸ்கொயர் எக்ஸுக்கில் டிஃபரன்சியேஷன் பண்ண முடியாது அதனால நம்ம என்ன செய்யணும் அதில் மேலே எடுத்துகிட்டு போகணும் எக்ஸ் க்யூப் மேலே எடுத்துகிட்டு போனால் எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மேலே எடுத்துகிட்டு போனால் எக்ஸ் போர் மைனஸ் டூ எக்ஸை மேலே எடுத்துகிட்டு போனால் எக்ஸ் போவர் மைனஸ் ஒன் இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து அரேஞ்ச் இருக்கமே தவிர டிஃப்ரென்சியேஷன் இப்போ தான் இனிமேல் தான் பண்ண போகிறோம் அப்போ தான் எழுதணும் இதை டிஃப்ரென்சியேஷன் கிடையாது இது வந்து அரேஞ்ச்மெண்ட்டு இப்போ டி பை டிஎக்ஸ் எக்ஸ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா ஏ இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீக்கு மைனஸ் த்ரீன்றது என் அப்படின்னா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் த்ரீ எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ப்ளஸ் பி எக்ஸ் பவர் மைனஸ் டூ அப்படின்னா என்ன்றது மைனஸ் டூ என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னா மைனஸ் டூ எக்ஸ் பவர் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் சி எக்ஸ் எக்ஸ்பவர் மைனஸ் ஒன்னுக்கு என்ன்றது மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இப்போ இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம் ஏ இன்ட்டு மைனஸ் த்ரீ இப்போருக்குன்னா மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் த்ரீ ஏ எக்ஸ் பவர் மைனஸ் ஃபோர் அப்புறம் மைனஸ் இது பெருக்கிறோம் மைனஸ் டூ பி எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ மேலே எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ அப்புறம் மைனஸ் சி எக்ஸ் பவர் மைனஸ் டூ இது மாதிரி பெருக்கிறோம் இப்போ பெருக்குனா இது மாதிரி டிஃப்ரென்சியேஷன் வந்து இப்படி கிடைக்குது ஸோ இது மாதிரி ரூல்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷனில் வந்து நீங்கள் யூவி மெத்தடு யூவி டபிள்யூ மெத்தடு யூ பை வி மெத்தடு அந்த மாதிரி இது வந்து தனித்தனியாக இருந்தால் கூட யு ப்ளஸ் வி டபுள்யூ அப்படின்னா கூட இதில் வந்து இந்த மாதிரி கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது ஃப்ராக்ஷனு மேலே இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த ஸ்கில்ல வந்து டிஃப்ரென்சியேஷன் ரூல்ஸை வந்து இதை ஒரு பேசிக்காக டிஃப்ரென்ஷியேஷன் ரூல்ஸை வந்து நீங்கள் ப்ராப்ளத்தை பண்ணணும் இதுக்கு அடுத்த மெத்தட்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் வருது மெத்தட்ஸ் டிஃப்ரென்சியேஷன் மெத்தட்ஸ் வருது இதை அடுத்த இதில் பார்ப்போம்